அனைவருக்கும் வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தேர்விற்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா வரவிருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வளமைய பயிற்றுனர் ஆக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ தொடர்ந்து டிஆர்பி வந்து நம்மளுக்கு ஆக்டிவில் தான் இருக்காங்க. ஏற்கனவே பிஓ எக்ஸாமுக்கான சிவிக்கு வந்து யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய படிவம் எல்லாமே நம்மளுக்கு வெளியிட்டிருந்தாங்க. 1:1.25 ரேஷியோ அடிப்படையில் வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா அடுத்த ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 7 ஜனவரி 2024 தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த இதுவரைக்கும் யூஜிடிஆர்பிக்கு வந்து விண்ணப்பம் செய்யாதவங்க விரைந்து அப்ளிகேஷன் வந்து முடிச்சிடுங்க. ஆசிரியர் தேர்வாரிய அறிவிக்கை எண் 16/10/2023 படி 2023-24 ஆண்டிற்கான முதலமைச்சர் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்திற்கான அதாவது சிஎம்ஆர்எஃப் தகுதி தேர்வு எதிர்வரும் 10/12/2023 அன்று நடத்தப்பட உள்ளது. இத்தேர்வினை எழுத 4004 தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் 24/11/2023 இன்று முதல் அவர்களது யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதுதான் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் நியூஸ், சரிங்களா? அதனால் டிஆர்பி வந்து அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. அதனால் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா இல்லை தள்ளி போகுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காத நம்மளுக்கு 7 ஜனவரி தான் தேர்வு அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கொண்டு அதற்கேற்றப்போல் உங்களுடைய ஸ்டடி பிளான் வந்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். அனைவருக்கும் மிக்க நன்றி.